அன்புள்ள நண்பர்களே, இன்று இந்த காலை பொழுதில் நாம் எதை பதிவு செய்கிறோம் என்றால், இன்றைக்கி விவசாய நாள், ஃபார்மர்ஸ் டே என்பதனால் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் நாம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த காலையிலே அதிகாலையிலே இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நமது நாடு, இந்திய நாடு, விவசாயம் சார்ந்த நாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும். அவருக்கு நிறைய சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் மாறாக விவசாயிகள் நிறைய கடன் வாங்கி விவசாயம் செய்து நிறைய பேர் இறந்து போவதாக இங்கே வருகிறது. அதுவும் இயற்கை மரணம் அல்ல, கடன்களை தன்னால் கட்ட முடியாமல் தங்களை தாங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் இருந்தால்தான் நாம் சாப்பிட வேண்டும். நம்ம என்னதான் நான் படித்திருந்தாலும், வெளியே வேறு வேலைகள் செய்தாலும் கூட, விவசாயம் சிறந்திருந்தால்தான் காலையில் நாம் சாப்பிட வேண்டும், மதியம் சாப்பிட வேண்டும், மாலையும் சாப்பிட வேண்டும். இது எல்லோருக்கும் தெரியும். அப்படி சாப்பிட்டதில் தான் நாம் உயிரோடு இருக்க முடியும். நாம் எவ்வளோ பெரிய தொழிலாக செய்தாலும் சரி, எவ்வளோ துறை, எந்த பெரிய துறையிலும் இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, நமக்கு உணவு அளிப்பது விவசாயம்தான் என்பதனாலே விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும். நமது சட்டங்கள் திட்டங்களும் அதை நோக்கித்தான் இருக்க வேண்டும். எவ்வளோதான் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்தாலும் கூட, அது நமக்கு சாப்பாடை தராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக விவசாயம் தலைத்துவங்க வேண்டும். ஏனென்றால் நமது நாடு விவசாயத்தை நம்பியிருந்த நாடு. நம்ம நாட்டின் இதயம் கிராமத்தில்தான் இருக்குது என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கார்கள். அப்படி இருக்கும்பொழுது விவசாயத்தை நாம் முன்னிறுத்த முடியவில்லை. நமக்கு நிறைய தொழில்நுட்பம் வந்து கொண்டிருக்கிறது, பல தொழில்களில் அவையெல்லாம் விவசாயத்தை நோக்கி இருக்க வேண்டும். அந்த தொழில்நுட்பங்கள் விவசாயத்தை முன்னேற்றுவதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு சிறப்பு இருக்க முடியும். நிறைய பேர் கிராமங்களில் தான் விவசாயம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் படித்து விட்டு, இல்லை வேறு ஏதாவது இங்கே வாழ முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டு நகர்ப்புறங்களில் செல்கிறார்கள். அப்போது விவசாயம் நலிந்தடைந்து விடுகிறது. அதே நேரங்களில் விவசாயம் நலிந்து போயிருக்கிற அதே சமயத்தில் விவசாயம் குறைந்து கொண்டே செல்கிறது. இதை நாம் போக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த விவசாயி ஏன், இல்லை விவசாயி மகன் ஏன் படித்து நான் பட்டம் பெற்று நான் டவுனிலே வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் ஏற்படுது என்றால், ஒரு விவசாயி என்ன நினைக்கிறான் என்றால், நாம் தான் இந்த விவசாயத்தில் கஷ்டப்படுகிறோம், லாபம் ஒன்றும் இல்லை, நமது வாரிசாவது சென்று படிக்கட்டும், படித்து அவன் வேறொரு தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது விவசாயம் குறைந்து கொண்டே செல்கிறது. அப்போது ஒரு காலகட்டத்தில் நமக்கு சாப்பாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கூட மாலை சாப்பிட வேண்டும், காலை சாப்பிட வேண்டும், மதியம் சாப்பிட வேண்டும். இது உண்மைதானே. இந்த மூன்று நேரம் எதையும் எந்த தொழில் செய்தாலும் இந்த மூன்று நேரம் நாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அப்படி சாப்பிடவில்லை என்றால் நாம் இறந்து விடுவோம். அப்படி நம்ம இதுக்கு நம் உயிர் வாழ்வதற்கு முக்கியமாக இருக்கிற இந்த விவசாயம் நலிந்து கொண்டு வருகிறது. ஆகவே இந்த விவசாய நலனில் அவர்களை பற்றி நாம் கண்டிப்பாக பேசி ஆகணும். நானும் ஒரு விவசாய மகன் என்பதனாலே இதை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொன்று என்றவென்றால், நமக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்கிறது, கனிவளம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, மனித வளம் இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் அதை வைத்து தான் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் 2020 நாம் முன்னேறிய நாடியாக இருப்போம் என்று சொன்னார். ஏனென்றால் இங்கே இருக்கிற இளைஞர்கள், அதாவது 20-40 உட்பட்ட இளைஞர்கள் மிக அதிகம், வேறு எந்த நாட்டிலும் இந்த மாதிரி இல்லை. அவர்கள் வைத்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி விவசாயத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தினால் கண்டிப்பாக இந்த விவசாயம் முன்னேறும் என்று அவர் நினைத்தார். அதே மாதிரி அவர் இந்தியாவுக்காக, விவசாயம் மட்டுமில்லை, இந்தியாவுக்காக அந்த இளைஞர்கள் ஒழித்தால் நிச்சயமாக இந்தியா முன்னேறும் என்று அவர் கனவு கொண்டார். அந்த கனவு பலித்திருக்கிறதா என்று சொல்ல முடியாது நிச்சயமாக. ஏனென்றால் 2020 ஆகிவிட்டது. நாம் முன்னேறிய நாடுகளில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடாகத்தான் இருக்கிற ஒழிய இன்னும் முன்னேறிய நாடாக பதிவாகவில்லை. ஆகவே அதுவும் பொய்த்து போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னொன்று வந்து, விவசாயத்துக்கு நிறைய நம்ம கனிமலம் இருக்கிறது. நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். வெள்ளைக்காரன் முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு சோப்பு சிப்பு விற்கிற ஒரு கம்பெனியாக தான் வந்தான். வந்துட்டு இங்கே இருக்கிற கனிம வளத்தை பார்த்து நம்மளை உடனே அறிமுகப்படுத்தி விட்டான் என்பதுதானே உண்மை.
நம்ம கனிம வளத்தெல்லாம் சுரண்டி எடுக்க ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு தான் சிலருக்கு இந்த மாதிரி பண்ணுகிறான்னு சொல்லிட்டு நம்மளாம் சுதந்திர போராட்டத்தில் அவங்களோட சண்டை போட்டு சுதந்திரம் வாங்கினோம். நமக்கு அதனால் கனிம வளம் நமக்கு அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி மனித வளமும் அதிகமாக இருக்கிறது. நாம் ஏன் இப்படி பின்னோக்கி செல்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. இன்னொன்று, விவசாயத்திலே நாம் சிறந்து விளங்க வேண்டும். நிறைய இப்போ மழை பெய்து பார்க்கிங்களா, மழை பெஞ்சு இந்த நீங்களாம் இப்போ தான் இந்த நெல் போட்டுருக்காங்க, அந்த தான் அதுதான் அந்த காணொலி நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே பார்த்தாலும் நெல். ஆனால் இவங்க ஒரே ஒரு போகம் தான் எடுக்க முடியுது. இது முடிஞ்ச உடனே அடுத்த போகம் அப்படியே அப்படி காய போட்டுறாங்க. இவங்களுக்கு நிலங்கள் இருக்கிறது, ஆனால் விவசாயம் பண்ண முடியவில்லை. காரணம் என்னென்னாக்கா, இப்போ தண்ணி இருக்குது, அப்போ தண்ணி இல்லை. இப்போ நிறையா மழை பெஞ்சுங்கள்லாம் வெள்ளமாக போச்சு, வெள்ளமாக போயிட்டு அதை நம்ம தேக்கிறதுக்கு வசதி இல்லை. பல நாடுகள் என்ன, மழை குறைந்த நாடுகள் கூட மழை பெய்கிற பொழுது அதை சேமித்து வைத்து, தார்க்கிகளை சேமித்து வைத்து மழையில்லாத காலங்களில் பயன்படுத்தி விவசாயத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். அப்படி பல நாடுகள் இருக்கிறது, வெளிநாடுகள். ஆனால் நமக்கு வெள்ளம் வருகிறது, நல்ல மழை பெய்கிறது. ஆனால் அந்த மழை பெய்கிற காலத்தில் மட்டும்தான் நம்ம விவசாயத்தில் சிறந்து விளங்குகிறோம். மற்ற நாட்களில் நம்ம விவசாயம் சிறந்து விளங்குவதற்கு காரணம் என்னவென்றால், முக்கியமான காரணம், நாம் வந்து அந்த நீரை தேக்கி வைப்பதில்லை, குளங்கள் குட்டைகள் இல்லை. அதனாலே அந்த மழை பெய்து அந்த நீர் வீணாக சென்று கடலிலே கலக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும். இது அரசியல்வாதிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு அதை சேமிக்க வேண்டும், சேமித்து அதை பயன்படுத்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை செய்தால் நிச்சயமாக விவசாயம், இப்போ ஒரே ஒரு நெல் நடவு தான், இதை வந்து நாம் வந்து முழுமையாக மூன்று நேரங்களையும் நான்கு நேரங்களையும் இதை பண்ணுகிற மாதிரி வந்தால் நமக்கு மிக சௌகரியமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அப்போ விவசாயங்கள் முன்னேறும். டென்மார்க் போன்ற நாடுகள், டென்மார்க் வந்து அங்கே வந்து பசுமாடுகளை வளர்த்து அதனாலே அந்த பாலை விற்று அவர்கள் முன்னேறுகிறார்கள். அவர்களுக்கு வந்து முழுமையாக பசு வேறு எந்த தொழிலும் அவர் செய்யவில்லை. ஏன்னால் அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் தான் இருக்குது. பசுமாடை வளர்க்குறாங்க, அதுலேருந்து பால் எடுக்கிறாங்க, உலக நாடுகள் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த நாடு வந்து சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு எந்த தொழிலும் அவர் முன்னெடுத்து செல்லவில்லை. அவங்க அதில் தான் சிறப்பாக இருக்காங்க. ஆமாம், நாம் வந்து விவசாயத்தில் சிறந்திருக்கிறோம், ஏன் விவசாயிகள் முன்னேறவில்லை? நம் நாடு அக்ரேரியன் கண்ட்ரின்னு சொல்வார்கள், விவசாயத்தை உள்ள நாடு. அப்படி விவசாயத்தில் உள்ள சிறப்பாக உள்ள நாடு ஏன் விவசாயத்தில் வெற்றி பெற முடியவில்லை? அதை நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் விவசாயத்தை முழுமையாக பயன்படுத்தவில்லை. இன்னொன்று, விவசாயிகளுக்கு என்ன பெரிய பிரச்சனை என்றால், அவர் கடனை கூட வாங்கி விவசாயம் செய்கிறார்கள். செய்த பிறகு அதை விற்கிற பிறகு மிடில்மேன் என்று சொல்வார்களே, ஏஜெண்ட்டு, அவன் ஒரு விளைவிச்சை எடுத்து கொண்டு இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கிற ஒரு பொருள், விற்கிற பொருள் அவன் வந்து 20 ரூபாய்க்கு போய் வித்துடுறான். அதே மாதிரி அந்த விவசாயி அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணான, அந்த விவசாயி போய் அந்த பொருளை வாங்கினா கூட 20 ரூபா கொடுக்கணும். தான் உற்பத்தி பண்ண அந்த பொருளை 20 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த மிடில்மேன் பிஸ்னஸ் இங்கே இருக்குது. இன்னொன்று வந்து, நிறைய நாம் வந்து விவசாயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த பூச்சிகள் நிறையா வந்தாகிவிட்டது. அப்போ எப்படி நமக்கு கொரோனா மாதிரி வைரஸ் நிறையா வருது நம்ம கூட மனிதர்களுக்கு, அதேமாதிரி இதுக்கும் நிறையா பூச்சிகள் வந்து பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறோம். அப்போ பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிற பொழுது என்ன ஆகுதுனாக்கா, அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது அது நமது உணவுக்கு செல்கிறது, மனித உணவுக்கு செல்கிறது, அது பெரிய நோய்களை உண்டாகிறது. அதுவும் குறிப்பாக நாம் தாய்ப்பால் தான் சிறந்த பால் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த பாலிலே கூட இந்த விவசாயத்தில் பயன்படுத்துகிற அந்த இன்செக்டிசைட்னு சொல்லுவாங்களே, அந்த மருந்துகள், அந்த கெமிக்கல்ஸ் அதில் இருக்கிறதாக இப்போ கண்டுபிடித்தார்கள், ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தார்கள். அது எந்த அளவுக்கு பாருங்கள், அதுதான் நம்ம உடம்புல போயிட்டு இப்போ நிறைய நோய்களுக்கு முக்கியமான காரணம் உணவே. உணவில் இருக்கிற அந்த நம்ம பூச்சிகளுக்கு பயன்படுத்துகிற மருந்து நம்ம உடலுக்கு சென்று நம்மளை தீங்கு செய்கிறது என்று சொல்கிறார்கள். அந்தளவுக்கு விவசாயத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். 6 மாதம் இருந்த நெல் பயிர் இப்பொழுது 3 மாதமாக குறைந்து விட்டது. அப்போது இதே மாதிரி நிறையா அதுலேயும் பிரச்சனை வந்துருச்சு. அப்போது நாம் எதை நான் இனிமேல் வந்து என்கரேஜ் பண்ணணுன்னாக்கா, ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்வார்கள், அதாவது பூச்சிக்கொல்லி இல்லாத விவசாயத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை வந்து அதுக்கு நல்ல விலைகள் கிடைக்க வேண்டும். ஆகவே நாம் இதிலிருந்து என்ன சொல்கிறோம் என்றால், விவசாயம் முன்னேறவிட்டால் நம் இந்திய நாடு என்றும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தொழில்நுட்பம் எல்லா தொழில்நுட்பமும் விவசாயத்தை நோக்கியே இருக்க வேண்டும்.
அந்த தொழில்நுட்பம் வந்து விவசாயத்தை நோக்கி சிறப்பான தொழில்நுட்பங்கள் விவசாயத்தில் இன்னும் வர வேண்டும். நாம் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டும், நமக்கு அதிகமான லாபம் வர வேண்டும், ஒரு விவசாயி சிறப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு விவசாயி நன்றாக இருந்தால் தான் நாம் விவசாயத்தை நம்பியிருக்கிற நாடும் நன்றாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, இனியாவது இன்றைக்கு இந்த விவசாய நாள் என்பதனாலே விவசாயி முன்னேற வேண்டும். படித்தவர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வர வேண்டும். புது டெக்னாலஜியை பயன்படுத்தி விவசாயத்தில் வெற்றி காண வேண்டும். நமக்கு நிறைய கனிவளம் இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது, ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. ஆகவே ஒரு விவசாயி சாகக்கூடாது, அவன் செய்கிற தொழிலை வெற்றி பெற வேண்டும். விவசாயமே சிறந்த தொழில், எனக்கு லாபகரமான தொழில், எனக்கு லாபம் ஈட்டி கொடுக்கிறது என்று விவசாயி மார்தட்டி கொள்ள வேண்டும். அந்த நாட்கள் வருமா என்பது தெரியவில்லை, அப்படி வந்தால் நல்லது. அதே மாதிரி நமது நாடு விவசாயத்தில் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நிறைய பொருள் ஈட்ட வேண்டும். விவசாயம் ஒரு லாபகரமான தொழில், விவசாயம் நன்றாக இருக்கிறான் என்ற சூழ்நிலை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் நாம் முன்னேறிய நாடாக வர முடியும் என்று சொல்லி இந்த காணொளி இந்த விவசாய நாள் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.